வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கேஜே கோகோனட் ஃபார்ம், தென்னங்கன்று விற்கிற ஃபார்ம், அது எப்படி உருவாக்குறாங்கன்ற அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னா, பழனியிலேருந்து உடுமலைப்பட்டை போகிற ரோட்டில் 9வது கிலோமீட்டரில் தெத்தநாயக்கம்பட்டி பிரிவுன்ற இடத்துல இந்த ஃபார்ம் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முக்குள்ளே போகிறோம். இந்த ஃபார்ம் வந்து முழுக்க முழுக்க தென்னமரம் மட்டுமே உள்ளது. இன்றைக்கி ஒரு 5 ஏக்கருக்கு மேலே வர மாதிரி தெரியுது. இங்கே விளையிற நல்ல காயை இவங்க எடுத்து அப்படியே பதியம் போட்டு நாற்றா கொடுக்குறாங்க. இப்போ அந்த அவங்க பதியம் போடுற யூஸ் பண்ண மரத்தை எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தோம்னா கண்ணுக்கு முன்னாடியே குட்டி மரம் இருக்குது. அந்த குட்டி மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்தீங்களா? 1, 2, 3 இந்த சைடு வர இருக்கு. ஆனால் காய் பார்த்தீங்களா, நல்ல பெரிய பெரிய காய் இப்போ தான் ஊறிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சின்ன மரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வலது பக்கம் வந்து செவ்வெளனி, கவுளின்னு கூட சொல்லுவாங்க, அந்த மரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மரம், இந்த மரம் தான் செவ்வெளனி. இது வந்து இப்போ நெத்துக்கு விட்ருக்காங்க, நல்லா விளைய வச்சுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தில் இருக்க தேங்காவை நம்ம நின்றுக்கிட்டே பறிக்கலாங்க. இதுபுறம் வந்து நெத்துக்கு விட்ருக்காங்க. தோட்டம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. பார்த்தோம்னா இந்த காயை தான் வந்து நாட்டு விட போகிறாங்க, அதாவது பதியம் போடுறதுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க தேர்ந்தெடுத்து. இந்த காயை வந்து நல்ல விளைஞ்ச காயாக தான் எடுப்பாங்க, இதுக்கு தேர்ந்தெடுத்து பதியம் போடுவாங்க. இப்போ இந்த பின்னாடி பார்க்குறேன் பார்த்தீங்களா, இதுதான் பெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மொதல் சமப்படுத்திட்டு மணல்லாம் போட்டு ட்ரிப்பு போட்டுவாங்க தண்ணி பாயணும்ல. அதுக்கு பாருங்கள் இந்த காய் பாருங்கள், இவ்வளோ பெரிய காய். இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து தான் காய் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. வாங்க இப்போ அடுத்த வந்து உங்களுக்கு பெட் எப்படி போடுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மணல் வந்து பொது பொதுன்னு இருக்கணுங்க, அப்போ தான் அது முளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டுருவாங்க, போட்டுட்டு அதில் வந்து தண்ணிக்கு ட்ரிப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3 இடத்துல போட்டிருக்காங்க. இதில் வந்து இன்னும் குழியை தோண்டி ஒரு காயை வைப்பாங்க. அந்த காயை வந்து முழுசாக மூட மாட்டாங்க, முக்கால்வாசி அந்த மேல் அது தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த இதில் பார்த்தா தெரியும். இப்போ பதியம் போட்டு வச்சுருக்காங்க அடுத்த பெட்டில். இந்த மாதிரி தூர் பார்த்தீங்களா மேலே, அது வந்து வெளியே தெரியணும். அப்போ அதில் தான் முளைச்சி வரும். இப்போ அது எப்படி முளைச்சி வருதுன்னு பக்கத்துலேயே ஒரு கண்ணு முளைச்சி வந்திருக்கு, அதுலேயும் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஒரே லெவலாக இருக்கணும். அப்படியிருந்து கொஞ்ச நாளில் பார்த்தா இந்த மாதிரி அந்த தூர் இருக்குல்ல, வெளியே தெரிகிற மாதிரி தூர் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து சோகம் முளைச்சி வரும். ஸோ இப்படி தான் பதியம் போடுறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு தெரியும், இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இப்படி தான் வருது, தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா சுற்றி இருக்க மரங்கள் பாருங்கள், எல்லாமே நாட்டு மரங்க. இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போகுது, அதில் இருக்க காயை பாருங்கள் கரெக்டாக எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை எப்படி சொல்கிற போல எத்தனை போல இருக்குது அது நமக்கு தெரியாது, கேமராவில் ஜூம் பண்ணி பார்த்தே ஒன்றும் தெரில. இப்போ இது பதியம் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த லாஸ்டில் பாருங்கள் போட்டு வராங்களா, இது வந்து அதுக்கு அடுத்த பெட்டு பாருங்கள், மழை சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து அங்கே பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பெட்டு தான் தெரியுது பார்த்தீங்களா சுற்றி. இல்லை இது வந்து இப்போ முளைச்சி விற்பனைக்கு தயாராக உள்ளது. நிறைய பேர் வந்து தென்னங்கன்று வந்து பெரிய கண்ணாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வளரணும்னு நினச்சி பெரிய கண்ணை எடுப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, தென்னங்கன்றை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன கண்ணு, அதுதான் நம்ம அடுத்த இடத்துல குழி தோண்டு வைக்கும்போது நல்லா அடித்து வளரும். நீங்கள் ஒரு இடத்துல பெரிய கண்ணை வைங்க, சின்ன கண்ணையும் ஒரே சமயத்தில் வைங்க, ஆனால் அந்த சின்ன கண்ணை தான் முதல் பெரிய மரமாக வரும். விவசாயிகளுக்கு நல்லா தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க. காய்கறி பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க, இந்த மரம் பாருங்கள்
இதுதான் நம்ம ஒரிஜினல் நாட்டு மரங்க. இந்த மரம் எந்த சீசனுக்கும் தாங்கி நிற்கும் பாருங்க. அதில் இவ்வளோ ஹைட்டுக்கு போயும் காப்பி பொருள் மட்டும் பாருங்க, கொலை பாருங்க, ஒரு மட்டைக்கு ஒரு குலன்ற மாதிரி எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது கொலைகள். இந்த மாதிரி தேர்ந்தெடுத்த மரத்துலேருந்து மர காயை தான் செலக்ட் பண்ணி காப்பி விடுவாங்க. மரம் ஹைட்டு பாருங்க, எவ்வளோ ஹைட்டு. நம்ம கிளைமேட்டுக்கு இந்த மரம் செட் ஆகும். இப்போ நம்ம வீடு எடுக்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இளநி பறிக்கிறார் தோட்டத்துக்காரு. விவசாயி வந்து மேலே இளநி ஏறி பறிக்கிறாரு. அது எப்படி ஏறி பறிக்கிறாங்கன்னு சின்ன வீடியோ அதே பாருங்க. டவுனில் இருக்கவங்களாம் இளநி அசால்ட்டாக கிடச்சிருக்கு, அது ரோட்டில் கிடைக்குது. ஆனால் அந்த இளநியை ஒரு விவசாயி விளைவிச்சு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நமக்காக பாருங்கள், நல்ல காயை தேடி தேடி பறிக்கிறார். நான் இளநி மரம் அவ்வளோ தென்னை மரம் அவ்வளோ சீக்கிரத்தில் யார் ஏற முடியாது தெரியுங்களா? இதெல்லாம் ஒரு கலை, தனித்தலை. முத காயை பறிச்சிட்டாரு, எப்படி அழகாக கீழே போடுறாரு பாருங்க. இந்த மாதிரிலாம் கிராமங்களில் தான் இந்த மாதிரி நீங்களாம் பார்க்க முடியும். டவுனில் இருக்கவங்கலாம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நேரில் பார்த்துருக்க மாட்டேங்குது. ஏன்னா மரங்களே இல்லையே டவுனில். கிராம வாழ்க்கை எவ்வளவோ மேலுங்க. சீவராரு சிக்ஸ் ஸ்டாக் பாருங்க, ஜிம் ஜிம்முக்கு போயிருக்காரு. விவசாயி கடின உழைப்பு இருந்தாலே உடம்பு தேக்க ஆயிடும். அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கிறதுக்காக இளநி வெட்டி கொடுத்துருக்காங்க, குடிக்கலாம். நீங்களும் எப்பயாச்சும் மரத்தில் வெட்டி ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு பாருங்கள், இளநியோட டேஸ்ட்டே வேறு. நான் குடிக்க போகிறேன்.